ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ஈரல் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டால் நல்லா டேஸ்ட், இன்னும் நல்லாயிருக்கும். நீலவாக்கில் போடுறத விட சின்னதாக போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் வதங்கும் போது கருவேப்பிலை ரெண்டு கொத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு இதில் ஸ்பைசஸ் வேணும்னா நீங்கள் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் எனக்கு ஆட் பண்ணலை. நெக்ஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்தது பொடியாக கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி 3 தக்காளி எடுத்திருக்கேன். 2 வெங்காயமுக்கு 3 தக்காளி எடுத்திருக்கேன். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகணும், கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் கிரேவி. நெக்ஸ்ட்டு ஈரலை நான் வாங்கி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வாஷ் பண்ணிவிட்டு. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஹெச்பி கம்மியாக இருக்கவங்க கண்டிப்பாக ஈரல் வீக்லி 2 சாப்பிட்டுங்க, ஹெச்பி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தக்காளியெல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஈரலை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 to 7 minutes கொதிக்க விடுங்க. அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவு பெப்பர் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 5 minutes வந்து மீடியம் ஹீட்லேயே குக் ஆகட்டும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஹெல்த்தியான ஈரல் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. போட்டு உடறி நமக்கு என்ன.